सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते अरनम पार्वतीपतये हर हर महादेव तन्नाडुडय शिवमे पोत्रि एन्नाट्टवर्क्कुम इरैवा इरैवा पोत्रि पोत्रि वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனு கரகரோகரா நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். சர்வ மங்கள மாங்கல்யே ஸ்வே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்து. எல்வா மங்களங்களும் உண்டாக வேண்டும் இல்லையா? அந்த அத்தனை சௌபாகியங்களும் நம்மளை ஏற்படுத்துறதுக்கு தான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்டது போகிறது, ஜாதக ரீதியான தோஷங்கள் குறையறதுக்கும், அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் பெறுறதுக்கும் பௌர்ணமி அன்று பிரத்யேகமாக துர்கா சப்தசதி பாராயணம் நம்ம செய்கிறோம். வரக்கூடிய 24ஆம் தேதி வருது. இது கூட ராஜ மாதங்கி ஜபம். இந்த ராஜ மாதங்கி ஜபம் நீங்கள்லாம் உங்களுடைய இல்லத்தில் இருந்தபடியே முருகாசேஸ் யூடியூப் மூலமாக நேரில் நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு பெரிய மன திருப்தியும். உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளும் பொழுது, சார் என்னுடைய வேலை நல்லா இருக்கணும், என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவா, ராஜ மாதங்கி இந்த அம்பாளுக்கு உண்டான பிரதான சக்தியே பெரிது. உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். உங்கள் சொந்த பந்தத்தில் இருக்கிறவா, உங்கள் அண்ணா தம்பி சகோதர சகோதரிகள் அவா பேர்லேயும் பதிவு பண்ணிக்கலாம். அதற்குண்டான டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்னு நினைக்கிறவா, 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய நட்சத்திரம் ராசி இதையும் சொல்லுங்கள், அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கும். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து ஆன்மீக டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக கீழே உட்காந்து நம்ம பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உட்காரும்போது சுகாசனம்னு சொல்லுவாங்க, கீழே உட்காந்து தான் பூஜை பண்ணணும். அதற்கு முன்னாடி பழக, அப்படி இல்லைனா பாய், ஏதோ ஒரு ஆசனம் நமக்கு வச்சுக்கணும். நிறையா பேர் பேப்பர் உட்காந்துட்டு பேப்பர் எடுத்து வச்சு உட்காந்து அப்படி உட்காரப்படாது. நம்ம வந்து ஆசனம் எதாவது போட்டுட்டு உட்காரணும். எப்படின்னா நம்மளுடைய பாதம் கீழே இருக்கணும், பூமி ஸ்பரிசம் எப்பவுமே வேணும். அதே மாதிரி உட்காரும் பொழுது தியானம் பண்ணும்போதோ பூஜை பண்ணும்போதோ ஒரு கை பார்த்துட்டிங்கன்னா முத்திரையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அது ஏதோ ஒரு முத்திரை, உங்களுக்கு பிடித்தமான முத்திரை, சின்முத்திரை, தியான முத்திரை போன்ற ஏதேனும் ஒரு முத்திரையை கொண்டு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் அற்புதமான விஷயம் பார்த்தோம். சரி, நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில், நவகிரகஸ்தலத்தில் குருஸ்தலம் எதுன்னு கேட்டேன். திரு ஆலங்குடி ரொம்ப விசேஷகரமான ஸ்தலம், திரு ஆலங்குடி. சரி, இன்றைய தினத்தில் உண்டான அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருமண பொருத்தம் பார்க்குறோம்ல, இந்த திருமண பொருத்தம் பொருத்தம் பார்க்கும்போது பெண் நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு ஆணுக்கு பார்ப்பாங்களா, ஆண் நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு பெண்ணுக்கு பார்ப்பாங்களா, அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 13/6/2021 ஸ்ரீபல வருஷம், வைகாசி மாதம், 30ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், மாலை 6:07 வரை. பின்பு பூசம் இன்றைய திதி திருத்தியை, மாலை 8:23 வரை. பின்பு சதுர்த்தி, சந்திராஷ்டம நட்சத்திரம், மூலம் பூராடம் தனுசு ராசி, நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். உத்தியோகஸ்தானத்துக்காக யாரெல்லாம் விருப்பப்படுறாலோ வாழ்க்கலாம், ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடையது. நான் வந்து பொது சேவையில் இருந்துன்னு இருக்கேன், நிறையா பொது வாழ்க்கையில் இருந்துன்னு இருக்கேன், பாலிடிக்ஸில் இருந்துன்னு இருக்கேன். நான் வந்து இன்னும் நிறையா அடுத்தடுத்த விஷயத்துக்கு நோக்கி நான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். ஒன்று, அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள், ரொம்ப விசேஷகரமான நாள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நட்சத்திரமும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புதமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நன்மை பிறக்கக்கூடிய நல்ல நாள், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுவேல், அந்த ஹெல்ப்பை வெளியில் தெரியாத மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டுருப்பீங்க. அதுமாதிரி மனதார பிரார்த்தனை பண்ணுவீங்க. தெய்வீக சக்தி தாங்க நம்ம எப்போவுமே ஆட்கொண்டுருக்கு. இன்றைக்கி இப்படி இருந்துட்டுருக்கோம்னா தெய்வ சக்தி மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு நிறையா இருக்கும். நிறையா மருத்துவராக இருந்துட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும்.
புதிய விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இடம் விட்டு இடம் மைக்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு காரியங்கள் வெற்றியாகும். நிறைய பிரயாண தடங்கள் இருந்தவளுக்கு அந்த பிரயாணம் உங்களுக்கு சாதுரியமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இடம் தோட்டம் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். சிறு சிறு மன சங்கடங்களை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அது இன்றைக்கு உண்டான சங்கடங்கள் தான். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம்வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய திருவேங்கடமுடையான் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் ரொம்ப வேகமாக இருக்கும், ஒரு சில காரியங்கள் தாமதமாக இருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய முயற்சிகள் எடுத்து மாற்றிக்கோங்க. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீடுனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும். யாராவது இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்கங்கிற சிந்தனைகள் விட்டு தள்ளுங்க. பிரச்சனைகளை மனசில் கொண்டு வச்சுக்கிறத விட அந்த பிரச்சனைகளை நிறுத்தி விட்டு நல்லதை எடுத்து மனசில் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான், இருப்பினும் முயற்சி பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யோகா, தியானம், பக்தி, மந்திரங்கள், ஜபங்கள் இது போன்ற விஷயங்கள் எடுத்து பண்ணி பாருங்கள். இன்னும் பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பதற்கு இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருந்துகிட்டு இருக்கவங்க, மெக்கானிக்கல் சம்மந்தமான தொழிலில் இருந்துகிட்டு இருக்கவங்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக தொழிலில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, லேபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, லைப்ரரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். மிதுன ராசி என்பர்களே, நிறைவான நாள். ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அந்த காரியத்தில் நமக்கே ஒரு திருப்தி வேணும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு யோகா எடுக்கிறீங்க, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறீங்க, இந்த காரியத்தில் அவன் சக்ஸஸ் ஆகிட்டா அவளுக்கு வந்து அந்த காரியம் நடந்துருச்சு, எவ்வளோ ஒரு திருப்தி உங்களுக்கும் தெரியுமா? அவங்க சந்தோஷப்படுறதை விட 10 மடங்கு. எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வகுப்பில் வந்து முதல் மார்க் எடுக்கும்போது அந்த டீச்சருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நான் எடுத்த இந்த மாணவன் முதல் மார்க்காக வந்துட்டான் பள்ளியிலேயே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உங்கள் கூட இருக்கிறவா, உங்களுக்கு தெரிஞ்சவா, அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம்னா ரொம்ப அதீத பெருமைப்படுவீங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா அதை எந்த அளவுக்கு பெருமை இருக்கோ அந்த அளவுக்கு வருத்தமும் படுவீங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்திருக்கும். சில நேரம் யதார்த்த பயம் இருக்குங்க, அப்படி பயப்பட வேண்டாம். அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த நோய் நொடிக்குண்டான சில விஷயத்தை கடைபிடிச்சா போதும், நிச்சயமாக எந்த விதமான உபாதைகளும் இருக்காது. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தமாக எனக்கு வந்து கல்யாணம், கல்யாணத்துக்காக பார்க்குறோம், இந்த காரியம் நல்லபடியாக நடக்கும், இதெல்லாம் வேண்டிகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வ நரசிம்மர் வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசி நேர்களே, சில யதார்த்தமான குழப்பங்கள் இருக்குங்க. பொதுவாக இன்றைக்கி என்னுடைய நட்சத்திரத்துக்கு உகந்த நாளாக இருக்குது. இப்படி சொல்லும்பொழுது அந்த நாளில் காலை வேலைகளில் பார்த்தீங்கன்னா எந்த காரியம் ஓடாது. யோசிப்பில் 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 கொஞ்சம் நேரத்தில் பார்த்து பாருங்கள், அப்படியே மாறும். இது குறிப்பாக நம்ம சொந்த நட்சத்திரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் சொந்த நட்சத்திரத்தில் எந்த முக்கியமான விஷயமும் பண்ணப்படாதுன்னு சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, இன்றைய தினத்தில் அந்த மாதிரி யதார்த்தமாக தோணும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். அதே சமயத்தில் எல்லா காரியங்களும் நம்ம ஜெயித்தாகணும், தொழில் ரீதியாக நம்ம வெற்றி பெற்றாகணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி ஃபர்னிச்சர் ஷாப் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நான் வந்து இந்த ஃபர்னிச்சர் சம்மந்தமான ஃபேக்ட்ரி வச்சுட்டுருக்கேன், தங்கம் சம்மந்தமாக அதாவது நகைக்கடை வச்சுட்டுருக்கேன், நான் நகைக்கடைக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன், பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுட்டுருக்கேன், அதே சமயத்தில் பூஜா ஸ்டோர்ஸ்க்கு உண்டான அந்த பொருட்கள்லாம் நான் வந்து தயாரிக்கிறேன். இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டமான எண் ஏழு நினப்பட வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்கள், வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்லனா, இது நடக்குமோ நடக்காது நடக்குமோ நடக்காதுன்னு பலவிதமான கவலைகள் இருக்கும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாகும். யதார்த்தமான யோசனைகள் தான், சில நேரம் வரவுகள் சில நேரம் செலவுகள். மருத்துவமனையில் இருக்கிறவா திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப வயசானவளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கும். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம போகிற ரூட் கரெக்டாக, இது சரியான விஷயமா, இதை எப்படியே மாற்றிக்கணுமே அப்படிங்கிற ஒரு யோசனை. சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, யூடியூப்பில் இருந்துருக்கிறவங்க, இன்னும் நிறைய விஷயங்களை நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடுங்க, நினைச்ச காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, பக்திமயமான தினம்.
ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும். இது ஆகலையே அது ஆகலையே நினச்சிட்டு இருக்கீங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறும். இப்போ நடக்கலை, அடுத்தது நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவு. யாராவது உங்களுக்கு ரொம்ப தொல்லை ரொம்ப பிரச்சனை கொடுத்துருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு எடுப்பீங்க. நிறைய பணம் சம்பந்தமான விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க. சேமிப்பு சம்பந்தமான விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க. யதார்த்தமாக நமக்காக இல்லை நம்ம குழந்தைகளுக்காகன்ற யோசனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். வியாபார விஷயங்களில் யார் யார் பணம் கொடுக்கணும், யாருக்கு நம்ம கொடுக்கணும், இந்த கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுங்கிற யோசனைகள் மனசில் வரும். சார் இப்படியே இருந்துருந்தால் எப்படி நல்லா முன்னேற வேண்டாமாங்கிற சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனைக்கு உண்டான ரூட் கண்டுபிடிங்க. இன்றைய தினத்தில் உங்கள் நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட நிறைய விஷயத்தை பகிர்ந்துப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, விசேஷ வழிபாடு. துலா ராசி என்பர்களே, மனசில் நினைக்கிற விஷயத்தெலாம் யார்கிட்ட சொல்லுவேன், சிலதெல்லாம் சொல்லிடுவேன், சிலதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், அப்படியே எனக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு இருப்பேனே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையெல்லாம். நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டோம் அப்படின்னா அது நம்ம வீக்னஸாக போயிடும். சில பூஜை காரியங்கள் சில வழிபாட்டு முறைகள்லாம் எடுத்து பண்ணுவே அது உங்களுக்கு பெரிய திருப்தியும் பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு குரு நம்ம வாழ்க்கையில் கிடச்சிட்டா நம்ம கையை பிடிச்சி அப்படியே கொண்டு போகிற மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் இறைவனுடைய வழிபாடு நம்மளை ஏதோ ஒரு ரூட்டுக்கு கொண்டு போகுதுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். இத்தனை பேர் நெகட்டிவாக பேசினாலும் எனக்குள்ள பிரகாசமான சிந்தனை இருக்குது, அது ஒன்றும் போதுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்கள், சில காரியங்கள்லாம் ரொம்ப நிம்மதியாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும். யாராவது இவா பேசினா அவா பேசணும், அப்படி பேசணும் இப்படி பேசணும், பல டென்ஷன் ஆயிடுது. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக நிம்மதியாக இருந்தால் தான் இந்த காரியத்தை நான் செவ்வனே பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். வாட்ச் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், பேனா சம்மந்தமான தயாரிப்பில் இருக்கிறவங்க, ஸ்டேஷனரி சம்மந்தமான மருந்து கடை வச்சுன்னு இருக்கவங்க, மருத்துவராக இருக்கிறவங்க, கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். விருச்சிகராசி என்பர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் எடுப்பில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 6 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. தனுசு ராசி என்பர்கள் வெற்றி உண்டு. மூலம் போராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி நட்சத்திர ரீதியாக பலன் கொடுக்க. பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. மறதியில் சில பொருட்களை எங்கேயாவது விட்டுடுவேல். சில பேர் உங்களை கோபப்படுத்துறதுக்காக பேசுவா, அதில் பெருசாக மனசை இறக்காதீங்க, விட்டுருங்க. நிதானமாக யோசிங்க, செயல்படுத்துங்க. அதுக்கு என்ன மாற்றம்ங்கிறத சிந்திங்க. உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஓரிரு நாள் கழித்து ஒரு முக்கியமான சில காரியங்கள்லாம் பண்ணலாம், உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாம் இறைவன் இருக்கார் பார்த்துப்பார், அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்கள், நன்மை உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கும். நடக்கணுமே நடக்கணுமே நடக்கணுமே, பதறவே பதறாயிங்க, நிதானமாக யோசிச்சு பாருங்க, பெரிய வெற்றி ஆகும். சினிமா துறையில் இருந்துருக்கவங்க, அரசியலில் இருந்துருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கவங்க, பிஸ்னஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கொஞ்ச நாள் போருங்க. யாரெல்லாம் கிண்டல் கேலி பேசுகிறாடோ அவன் முன்னாடி 10 இல்லை 100 மடங்கு நீங்கள் பெருகுவேன், இறைவன் அந்த வரத்தை கொடுத்துருவேன். இல்லைன்னா இவ்வளோ சிந்தனை இருக்காது, எல்லாத்தையும் வச்சு நம்ம இயல்பாக இருந்துட்டு போனோமா, நமக்கு ஆசையும் இருக்குது, அதே சமயத்தில் பெரிய வெற்றி ஆகணுங்கிற சிந்தனையும் இருக்குது. அது ஒன்று போதும், நிச்சயம் ஜெயிக்க முடியும். நிறைய ஜோதிடம் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை பற்றி சிந்தனை பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குன்றான அதிர்ஷ்டமான எண் 9 நம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ஆர்வத்தோடு பல காரியத்தை பண்ணுவீங்க. இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ஒன்று பண்ணி ஒன்று செய்து அதை பிடிக்கலை, அது சரியில்லைன்னு சொன்னால் அதை உங்கள் தப்பு கிடையாது, அவாட்ட இருக்கக்கூடிய தப்பு, ஏன் கவலைப்படணும்? பிடித்தமான சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன், அதில் உங்கள் சந்தோஷம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பலருக்கு பிரயோஜனமான சில காரியத்தை தான் நீங்கள் பண்ணுவேல், உங்களுக்கு மட்டும் பிரயோஜனமானதை நீங்கள் செய்ய மாட்டேன்.
ரொம்ப பிரபல்யமாக இருந்துருக்கிறவா இன்னும் நிறைய நல்ல காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்கள் சில காரியம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் நம்மளை பார்த்து இன்னொருத்தர் சே என்னடா அது இப்படி இருக்காளே அப்படிங்கிற ஒரு சிந்தனை, இன்னொருத்தர் இவாளை பார்த்துட்டு நம்ம மட்டும் ஏன் இப்படியே இருந்துட்டு இருக்கோம், இந்த ரெண்டு விஷயமே ஆகாதுங்கிற இதை ரெண்டையும் போட்டு உடச்சிடணும். நம்ம நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய ரூட்டில் நீங்கள் போயிட்டே இருங்க, அதற்குன்னு ஒரு வெற்றி கிடைக்கும், அந்த வெற்றியை நீங்கள் முழுசாக அனுபவிப்போம். நல்ல காரியங்கள்லாம் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள். புதிய சில கண்டுபிடிப்புகள் உதவியாக இருந்துருக்கும். நிறையா படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. தந்தை தாயினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மேலும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ராம ராம் ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண ராம வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான அற்புதமான பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசனம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இந்த புவனத்தில் இந்த ஜகத்தில் இந்த உலகத்தில் நம்ம ஒரு வெற்றியாளனாக மாறணும், இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும், எனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி வெளிப்படணும், என் தொழிலில் பெரிய மாற்றத்தை கொடுக்கணும், இந்த மாதிரி நம்மளுடைய கேள்விகள் நிறையா இருக்குது. இதற்குண்டான பதில் ஜகத்போமாக இருக்கக்கூடிய ஜகத்திற்கு இந்த புவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய யார் அப்படின்னா புவனேஸ்வரி. இந்த ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாளுடைய அற்புதமான திருமந்திரத்தை நாம் ஜபிக்கும் பொழுது இந்த புவனத்தில் நாம் ரொம்ப நன்னாக இருப்போம், நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை டெய்லி பாராயணம் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மந்திரம் மாற்றத்தை தருமா? நிச்சயமாக மாற்றத்தை தரும். அதுவும் புவனேஸ்வரி மந்திரம் மனசில் பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அந்த அற்புதமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். புவனேஸ்வரி அம்பாளை மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் மகா மாயாய நமஹ, ஓம் மகா வித்யாய நமஹ, ஓம் மகா மாயாய நமஹ, ஓம் மகா வித்யாய நமஹ, ஓம் மகா ஜயாய நமஹ, ஓம் மகா விஜயாய நமஹ, ஓம் மகா ஜயாய நமஹ, ஓம் மகா விஜயாய நமஹ. இந்த மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரம். இந்த புவனேஸ்வரி அம்பாளுடைய அற்புதமான இந்த நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஓம் புவனேஸ்வரியை நமக அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த குங்குமம் அல்லது மஞ்சள்னால அர்ச்சனை பண்ணுங்கள். அப்படி முடியல அப்படின்னா மனதார இந்த மந்திரத்தை சொல்லி பாராயணம் பண்ணுங்கள். தினம் குறைஞ்சது ஒரு 5 தடவை இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள், காலையிலும் மாலையிலையும். 16 தடவை பண்ணால் இன்னும் ரொம்ப விசேஷம். இந்த புவனத்தில் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும் தொழிலையும் பேர் புகழ் அந்தஸ்தும் கிடைக்கிறதுக்கு நான் அற்புதமான மந்திரத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த மந்திரம் உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது கூட சேர்ந்து அற்புதமான உழைப்பு. இந்த உழைப்பு சேரும்பொழுது ரொம்ப பிரம்மாண்டமான பிரகாசமான வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மந்திரமெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம பௌர்ணமி என்று செய்யக்கூடிய துர்கா சப்தசதி பாராயணமும், அதற்கூட ராஜ மாதங்கி ஜபம் தொழிலுக்காக தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. இதில் நீங்கள் பங்கேற்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவா 7397394829க்கு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.